ஹாய் பியூட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் வந்து கரண்ட்டாக டிண்டட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறேன் நிறைய ப்ராண்டை வந்து உங்களுக்கு டிண்டட் சன்ஸ்க்ரீன் கிடைக்கும் பட் நான் வந்து என்னோடய டிண்டட் சன்ஸ்க்ரீனை நானே தான் மேக் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு உங்களுக்கு தேவையானது கரெக்டாக ரெண்டே ப்ராடக்ட் இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வீட்டிலே உங்களோட சன்ஸ்கிரீனை நீங்களே வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறதுக்குன்னு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது அளவுக்கு மீறி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் அதே சமயத்தில் தேவையான அளவுக்கு கம்மியாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் உங்களோட ஸ்கின் டேன் ஆகும் நீங்கள் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் சன்ஸ்க்ரீன் ஸோ உங்களுக்கு ஸ்கின் கேர் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து ஷார்ட்ஸாக வேணால் உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு மேலே ஒரு கோட்டாக நமக்கு வந்து இருக்கணும் அதனால் நம்ம அளவுக்கு மீறி அதை ரப் பண்ணவும் கூடாது அதே மாதிரி கையில் ரொம்ப தேய்ச்சி அந்த மாதிரியும் போடக்கூடாது அதே சமயத்தில் டாடாக வச்சு அந்த மாதிரியும் ரப் பண்ணக்கூடாது ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப மைல்டாக உங்கள் ஸ்கின்னுக்கு மேலே ஒரு ரே லேயராக நீங்கள் வந்து கொடுக்கணும் அதே சமயத்தில் ஸ்கின் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அதை போட்டு ரப் பண்ணக்கூடாது ஒரு லேயராக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டிங்கனாலே அது தானாக அப்சர்வ் ஆகி ஒரு கோட்டிங்காக உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ நான் வந்து என்னோடய டின்டட் சன்ஸ்கிரீனை நானே தான் மேக் பண்ணுறேன் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடியது வந்து சன்ஸ்க்ரீன் இது வந்து என்னோடய சன்ஸ்க்ரீன் நான் இது வரைக்கும் சன்ஸ்க்ரீன் வந்து ஃபார்முலேஷன் போடல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வீட்டில் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் கடையில் வாங்கி பர்ஃபெக்டாக பண்ணி யூஸ் பண்ணணும் இப்போ நம் இப்போ ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்ம்லேட்டர் பண்ணுறது வேறு அதை பார்த்துட்டு நம்ம வீட்டில் பண்ணுறதுன்றது வேறு ஸோ சன்ஸ்கிரீன் வந்து இது வந்து என்னோடய சன்ஸ்க்ரீன் என்னோட பர்சனலாக நான் டெய்லி எனக்காக பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் ஸோ இதில் அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஃபார்ட்டி கிராம் பண்ண போகிறோம் ஸோ ஒரு தேர்ட்டி கிராம் இருக்கிற அளவுக்கு நம்ம சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம் சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் இது அது வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான் சன்ஸ்க்ரீனுக்குன்ட்டு ஒரு 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 லெசன் அதை பற்றி பேசுகிறா நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து விட்டமின் சி ஆட் பண்ணியிருக்கிற என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் இது வந்து என்னோடய கரண்ட் ஃபார்முலேஷன் ஸோ எனக்காக நான் பண்ணிக்கிட்ட சன்ஸ்க்ரீன் ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு தேர்ட்டி கிராம் கிட்டே எடுத்திருக்கேன் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம என்ன ஃபவுண்டேஷன் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஸோ நீங்கள் நார்மல் ஃபவுண்டேஷனும் ஆட் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து மார்ஸ் ஃபவுண்டேஷன் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஷேட் வந்து ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து டின்டடாக யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணணும் நார்மல் ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்க்கும்போது சன்ஸ்க்ரீனும் உங்களை ஃபவுண்டேஷனும் கரைஞ்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பண்ணுற வேலையை உருப்படியாக பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா திக்காக தான் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் சன்ஸ்க்ரீன் சாரி அஃபோர்டபுள் ரேஞ்சு ஃபவுண்டேஷன் த்ரீ ஃபிஃப்டி சம்திங் வந்தது இது வந்து அந்த பேக்கேஜிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு லைட்டாக இருக்குது பேக்கேஜிங் ஆனால் நீங்கள் ஷேட் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்ஃபெக்ட் ஷேடு ஸோ எப்போதுமே நீங்கள் தின்டெட் சன்ஸ்க்ரீன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் நீங்கள் என்ன சன்ஸ்க்ரீனை பேஸாக யூஸ் பண்ணுறீங்கன்றது மினரல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்களா இல்லைனா ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்களான்ட்டு மினரல் சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் வந்து பண்ணாது ஸோ ஸ்கின்ல வந்து சூப்பராக மோஜ் ஆகும் பட் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கு டைட்டானியம் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணும் நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து மினரல் சன்ஸ்க்ரீனாக அதாவது உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் எதுவுமே உங்களுக்கு பண்ணாது அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் உங்களோட பர்ஃபெக்ட் ஷேட் எடுக்கணும் இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் இருக்குது அதாவது உங்கள் சன்ஸ்க்ரீனே நீங்கள் ஃபேஸில் போடும்போது உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் வரும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இருந்து ஒரு ஷேட் டார்க்காக எடுக்கணும் ஒரு ஷேடாக இருக்கலாம் இல்லை ரெண்டு ஷேடாக இருக்கலாம் இது நீங்கள் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணுற அளவு பொறுத்து இது ஃபவுண்டேஷனுக்குன்ட்டு நான் ஒரு பர்ஃபெக்டான அளவு நான் வந்து சூஸ் பண்ண முடியாது ஏன்னால் எனக்கு எந்த அளவுக்கு அது திக்காக வேணும் அப்படின்றத பொறுத்து தான் அதனால் எனக்கு எனக்கு வேணுன்ற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அப்பப்போ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் கையில் வந்து செக் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு வந்து இந்த கவரேஜ் ஓகேவா இந்த கவரேஜ் விட ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு பம்ப் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதாவது டிண்டடர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் தாராளமாக டெய்லி யூஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ எனக்கு வந்து கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒரு லைட்டான கவரேஜ் இருக்குது எனக்கு இது போதுமானது எனக்கு வந்து ஸ்கார்ஸ் மார்க்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றதுனால எனக்கு இது கொடுக்குற கவரேஜே எனக்கு போதுமானது ஸோ இதை விட கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டூ பம்ப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ட்டு ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ட்ரிண்டட் சன்ஸ்க்ரீன் மேக் பண்ணதும் ஃபவுண்டேஷனும் ஒரே கலராக தான் இருக்கிற மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஷேடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து செம்மையாக ஃபினிஷிங் கொடுக்கு ஸோ இதை பற்றின ஒரு தனி வீடியோ நான் வந்து கண்டிப்பாக நான் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஃபுல் கவரேஜாக கொஞ்சம் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் பார்க்குறீங்கன்னா தாராளமாக இதை வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ யாரெலாம் டிண்டட் சன்ஸ்கிரீன் யூஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு டிண்டட் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணலாமா டிண்டட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் டிண்டட் சன்ஸ்க்ரீன் போகிறது தான் பெஸ்ட்டு ஸோ அது வந்து நல்ல ஒரு ப்ரொடெக் ப்ரொடெக்ஷனாக நான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன் இந்த கண்டெய்னரில் நம்ம இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ப்ரொஃபெஷனலாக இருக்கும் ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வந்து பர்ஃபெக்டான ஃபவுண்டேஷன் உங்கள் ஃபேஸ்க்கு சூட் ஆகிற மாதிரியான சன்ஸ்க்ரீன் ஆல்ரெடி நீங்கள் சன்ஸ்க்ரீன் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியும் உங்கள் சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுது உங்கள் ஃபேஸில் எந்த மாதிரியான எஃபெக்டை ஏற்படுத்துதுன்றதை பொறுத்து இது வந்து மாறும் ஸோ இந்த சன்ஸ்க்ரீனை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால ஸோ இந்த கண்டெய்னர் வந்து இந்த மாதிரி பம்பிங் பாட்டிலோடு வருது தேவையான அளவு அழகாக பம்ப் பண்ணி கொடுக்கும் டிஐவை ப்ராடக்ட்ஸாக இருந்தாலுமே நம்ம அதுக்குன்னு பர்ஃபெக்ட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் இப்போ நம்ம ஒரு டப்பாவில் போட்டு கையில் தொட்டு ஸோ அது வந்து நமக்கு மெஸ்ஸியாக இருக்கும்ல இந்த மாதிரி கண்டெய்னரில் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு கவரேஜ் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து கொடுக்கு எனக்கு இந்த அளவுக்கு கவரேஜ் போதும் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நாலஞ்சு பம்ப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன பேட்ச் ஒரு டென் கிராம் பண்ணுங்கள் ஏன்னா டென் கிராம்ன்றதே உங்களுக்கு நிறைய பம்ப் வரும் ஸோ நான் வந்து வெளியே கிளம்புறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சர்ஜ் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறேன் இது வந்து டிஐஒய் எனக்கு எனக்கா நானே பண்ணிக்கிட்ட சர்ஜ் மாய்ஸ்சரைசர் வேறு லெவலில் இருக்கும் இதோடய வீடியோ நான் இன்னும் அப்லோட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லைனா முன்னாடியே பார்க்குறீங்கன்னா ஸ்டேட்யூன் வேர் லெவல் மாய்ச்சரைசர் ஸோ இதுக்கு ஒரு பேக் பேக் ஸ்டோரியே இருக்குது ஸோ எப்போதுமே மாய்ச்சரைசர் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வயசாகாமல் தடுக்கிறதுக்கு அதாவது என்ன பண்ண ஏஜ் ஆகும் பட் கொஞ்சம் ஆகும் ஒரு ஃபிஃப்டீஸ்லேயுமே ஃபார்ட்டீஸ்லேயுமே நம்ம கொஞ்சம் எங்காக காமிக்கிறதுக்காக இந்த மாய்ச்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஸோ என்னோடய ஸ்கின் பயங்கர ட்ரை ஸ்கின் அதே மாதிரி வெயில் காலத்தில் எனக்கு நிறைய வேர்க்குறு வரும் என்னோடய சன்ஸ்கிரீனால் மட்டும்தான் நான் வேர்கூருலேருந்து தப்பிச்சிட்ருக்கேன் அதனால் நான் கொஞ்சம் நிறைய சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன் ஸோ டிண்டட் சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம ஃபேஸில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் கழுத்தில் கழுத்தோட பேக்கில் இங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால் நான் ஆல்ரெடி என்னோடய விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் வந்து எடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன மாதிரியான சன்ஸ்க்ரீன் செலெக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்குன்னு தனியாக வீடியோ இல்லைனா ஷார்ட்ஸில் வந்து ஸ்கின் கேர் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட் அப் அப்டேட் பண்ணுறேன் அது உங்களுக்கு நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு ஒரு பேரியர் மாதிரி ஸ்கின்னுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து டின்டட் சன்ஸ்க்ரீன் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பம்ப் எடுக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து டைம் கொடுக்குறேன் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா நீட்டாக இருந்தாலே உங்கள் மேக்கப் வந்து அழகாக உட்காரும் அதே மாதிரி லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஸோ எப்போதுமே இந்த சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது நிறைய டாட் டாட்டாக வச்சு அந்த மாதிரி பண்ணாமல் அதை வந்து கையிலே ஆக்டிவேட் பண்ணாமல் உங்கள் ஸ்கின்னில் ஒரு அவுட்டரில் ஒரு லேயர் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இந்த கவரேஜ் வந்து எனக்கு ஓகேவான கவரேஜ் இதுக்கு மேலே நான் வந்து ஃபவுண்டேஷன் ஆட் பண்ணால் ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபேஸில் ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நிறைய பேர் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண பயப்படுற இன்னொரு காரணம் அது மெல்ட் ஆயிரும் அப்புறம் ஆயிலாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் சன்ஸ்க்ரீன் பர்சனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காம்பேக்ட் நல்ல ஒரு காம்பேக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நான் வந்து மாஸ்லேருந்து காம்பேக்ட் எடுத்திருக்கேன் எனக்கு நான் எப்போ மேக்கப் பண்ணுறோன்னா அந்த டைமில் எனக்கு மேக் ஃபினிஷ் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி க்ளோயாக மாறிடும் எனக்கு அது வந்து ப்ராப்ளம் கிடையாது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும் ரொம்ப கம்மியாக தான் நான் பவுடர் எடுத்திருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆயிலியாக உங்களோட சன்ஸ்க்ரீன் உங்களை பண்ணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலான்னா ஒரு காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ இது வந்து சன்லைட்டில் வச்சு நான் காமிக்கிறேன் எந்தவித லைட்டும் இல்லை என்னோடய ஃபேஸுக்கு என்னோடய டின்டெட் சன்ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்குது நீங்கள் வந்து டின்டடாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மாய்ச்சரைசரை விட டிண்டட் சன்ஸ்க்ரீன் போனீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஎஃப் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் சம்மந்தமாக நிறைய டிஐஓ நம்ம சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஸோ நான் வந்து வெளியே போயிட்டு வந்துட்டேன் ஸோ ஈவினிங் டைம் ஒரு ஒரு எயிட் ஹவர்ஸுக்கு அப்புறம் என்னோடய ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு க்ளோவாக இந்த மாதிரி ஆயிடும் உங்களோட சன்ஸ்க்ரீன் ஸோ டிண்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு க்ளோ அண்ட் ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்குது ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸி க நிறைய காசு கொடுத்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு கடையில் தான் வாங்கணும்னு அவசியமே இல்லை நம்மளும் கூட நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை பண்ணலாம் ஸோ தேங்க் யூ பாய்